हाई फ्रेंड्स इनिक वीडियो नम्बर विप्रोड एलाइट नेशनल टैलेंट प्रोग्राम पत्ती दा पाकपो वो पाती 2020, 2021, 2022 मूणु वर्ष कंप्लीट पड़कूर एल इंजीनियरी ग्राजुवेट्स और वेले वाईपान प्रोग्राम टैलेंट हंट प्रोग्राम प्रिपेर पड़नों सो एपी वो प्रासेस अभी वीडियो नम्बर डीटेलटा वो पाकल सो फर्स्ट वह पाती है अब उ प्रासेस और फोर स्टेप प्रोसेस फर्स्ट वो रजिस्ट्रेशन कंप्लीट पड़नों सो लास्ट डेट फॉर रजिस्ट्रेशन पाती है अब जनवरी 31st सो इतना लास्ट डेट सो अदे रजिस्ट्रेशन कंपा पड़िड़ें अदक स्टेप पाती है अब उन्न असस्मेंट अंद असस्मेंट लिंक वो कुरकूर मेल ईडी दूँ असस्मेंट नहीं कम्प्लीट पड़क उशन अस्कशन कम्प्लीट पड़क डेरक्टा वो आफर लेटर को पाती सिंपलान प्रासस् पाती है अब एलिजिबिलिटी क्राइटेरिया अब पाती बीई बीटेक வந்து எந்த துறையில படிச்சிருந்தாலும் ஓகே சோ எந்த ஸ்ட்ரீமா இருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி எம்இ எம்டெக் 5 இயர் இன்டகிரேட்டட் கோர்ஸ் சோ இதுல நீங்க எது படிச்சிருந்தாலும் கண்டிப்பா நீங்க வந்துட்டு இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பார்ட் டைம்ல படிச்சிருந்தீங்களோ இல்ல கரஸ்பாண்டன்ஸ்ல படிச்சிருந்தீங்களோ இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியாது அதே மாதிரி அரியர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரியர் மினிமம் நீங்க வச்சிருந்தீங்கனா இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஃபேஷன் டெக்னாலஜி டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் அக்ரிகல்ச்சர் ஃபுட் டெக்னாலஜி இந்த துறைகளில் படிச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியாது 10th-லையும் 12th-லையும் நீங்கள் மினிமம் வந்து 60% வந்து மார்க் எடுத்துருக்கணும் உங்களுடைய ஏஜ் வந்து மினிமம் 25 இருக்கணும் ஸோ அவங்க மட்டும்தான் வந்து இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியும் ஸோ சேலரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3.5 lakh பர் ஆனம் வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 12 months வந்து நீங்கள் ஸ்டே ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு போனஸ் இருக்குது ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 75,000 rupees வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி நீங்கள் வந்து ஜாயின் பண்றப்போ உங்களுக்கு பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு போஸ்ட் 6 मंथ्स அதாவது 6 मंथ्स க்கு அப்புறமேல பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு 25,000 வந்து போனஸ் கொடுக்கறாங்க அதே மாதிரி உங்களுக்கு ஹைக் அது எல்லாமே வந்து ரெகுலரா இயர்லி வந்து உங்களுக்கு இருக்கும் சோ இப்போ உங்களுடைய டெசிக்னேஷன் பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் இன்ஜினியர் சோ இதுதான் வந்து உங்களுடைய ரோல் அதே மாதிரி வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு மினிமம் ஒரு அரியர் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் கடைசி 6 months-ல விப்ரோவோட ஏதாவது ஒரு செலெக்ஷன் ப்ராசஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியாது உங்களுக்கு வந்து எஜுகேஷனல் கேப் இருந்துச்சு அப்படின்னாலும் மினிமம் வந்து 3 years தான் கேப் இருக்கணும் அப்போ தான் வந்து இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியும் ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து ரொம்பவே சிம்பிள் தாங்க ரெஜிஸ்டர் நவ அப்படிங்கற பட்டன் இருக்கு இத கிளிக் பண்ணிக்கோங்க இதல கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் செட்டோட ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து ஓபன் ஆகும் சோ இதல வந்து பாத்தீங்க அப்படினா நான் சொன்ன டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும் சோ இங்க அப்ளை நவங்கற பட்டன் இருக்கு இத கிளிக் பண்ணிக்கோங்க சோ இதல பாத்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடியை நீங்க கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கறது பட்டனை கிளிக் பண்ணனும் நெக்ஸ்ட் அப்படினு கிளிக் பண்ண உடனே இங்க இருக்கக்கூடிய ரெஜிஸ்டர் அண்ட் அப்ளைங்கற பட்டனை நீங்க கிளிக் பண்ணீங்கனா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஓபன் ஆகும் சோ இதல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பேசிக் டீடைல்ஸ் கொடுக்கணும் சோ உங்களோட ஃபுல் நேம் அதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் காலேஜ் மெயில் ஐடி ஃபோன் நம்பர் இது எல்லாமே வந்து நீங்கள் கொடுக்கணும் இதில் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரைமரி மெயில் அட்ரஸ் அப்படிங்கிறது ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மெயில் ஐடியை கொடுக்குறீங்களோ இதுக்கு தான் வந்து உங்களுடைய அசஸ்மெண்ட்கான இன்ஃபர்மேஷன் லிங்க் எல்லாமே வந்து ஷேர் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் இப்போ கரண்ட்டாக வந்து எந்த மெயில் ஐடி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ ஆக்டிவாக இருக்கக்கூடியதை கொடுங்க ஓகே அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கன்ஃபார்ம் பிரைமரி இமெயில் அட்ரஸ்னு கொடுத்துருக்காங்க இங்கே நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதே மெயில் ஐடியை இங்கே நீங்கள் டைப் பண்ணுங்கள் அது இல்லாமல் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பர்சனல் இமெயில் அட்ரஸும் கேட்டிருக்காங்க ஸோ அது வந்து இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொடுங்க சப்போஸ் இல்லைன்னா நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய செக் மார்க்கை வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுங்க ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் அதுக்கப்புறம் உங்களுடைய எஜுகேஷன் ப்ரீவியஸ் எஜுகேஷன் இன்டர்ன்ஷிப்ஸ் அதுக்கப்புறம் ப்ரொஃபைல் ஃபோட்டோ அதுக்கடுத்து உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்படி இல்லைன்னா ஃபோட்டோ கேப்சர் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இது எல்லாமே பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த லாஸ்ட் ஸ்டேஜ் ஆல் டன் அப்படிங்கிற ஸ்டேஜ் நீங்கள் ரீச் பண்ணதுக்கு அப்புறமேலு உங்களுக்கு வந்து ஒரு சப்மிட் பட்டன் வரும் ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இந்த ப்ராசஸ்க்கு சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி சப்போஸ் உங்களுக்கு ஆல்ரெடி வந்துட்டு அக்கௌண்ட் இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து
காமிக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் அண்ட் அப்ளைன் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாகின்குள்ளே வந்து போயிடும். ஸோ அந்த லாகினை வந்துட்டு நீங்கள் பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே வந்துடும். ஓகே, ஸோ இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து அசஸ்மெண்ட்டுக்கான டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ அசஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்தம் வந்து 5 டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன் வந்து உங்களுக்கு இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குவான்ஸ், ஸோ எல்லாத்துலேயும் கொடுக்குற மாதிரி ஆப்டிடியூட் இருக்க போகுது. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக்கல், ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா கோடிங், ஃபிஃப்த் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் கம்யூனிகேஷன். ஸோ மொத்தம் வந்து உங்களுக்கு 5 டிஃப்ரெண்ட் செக்ஷன் இருக்க போகுது. இந்த 5 டிஃப்ரெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 128 மினிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. எந்த ஒரு நெகட்டிவ் மார்க்கிங்கும் இல்லை. அதனால நீங்கள் வந்து எல்லா குவஸ்டின்ஸ்க்குமே ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான பேட்டர்ன் வந்து இங்கே கீழே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ குவான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவான்ஸில் வந்துட்டு என்னென்ன குவஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க, எந்தெந்த டாபிக்ஸில் வந்து நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய ப்ரிப்பரேஷனை நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா கூட உங்களுடைய எக்ஸாம் வந்து பிப்ரவரியில் தான் நடக்க போகுது. ஸோ உங்களுக்கு சாலிடாக வந்து 1 மந்த் இருக்குது. ஸோ டெய்லியும் வந்து நீங்கள் 1 ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் கூட உங்களால் ஈஸியாக வந்து இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். இந்த எக்ஸாமோட அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு டெக்னிக்கல் இன்டர்வியூவும் இல்லை. ஸோ அதனால வந்துட்டு நீங்கள் வந்து இந்த டெஸ்ட்டு மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி கிளியர் பண்ணிங்கன்னா ஈஸியாக இந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்கும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த செஷனில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு லாஜிக்கலுக்கான டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் கோடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொத்தம் 2 questions வந்து கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு மொத்தம் கொடுக்கக்கூடிய டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1 hour வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் C++, ஜாவா, பைத்தான் இந்த 4 லாங்குவேஜில் ஏதாவது ஒரு லாங்குவேஜை மட்டும் நீங்கள் பிக் பண்ணி நீங்கள் படித்தாலே போதும். ஏன்னா நீங்கள் கோடிங் பண்ணுறப்ப உங்களை ஏதாவது ஒரு லாங்குவேஜ் தான் சூஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச லாங்குவேஜை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் இந்த ரவுண்டை ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். இந்த 2 questionsல மினிமம் நீங்கள் 1 question கிளியர் பண்ணால் கூட போதும், உங்களுக்கு ஜாப்க்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே வந்து இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் கம்யூனிகேஷன். ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன குவஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க, எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறது எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கீழே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஆப்டிடியூடில் இருக்கக்கூடிய குவஸ்டின்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து லாஜிக்கலில் இருக்கக்கூடிய குவஸ்டின்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே ஸ்டார்ட்டுங்கிற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஃப்ரீ மெட்டீரியல் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரீ மெட்டீரியலை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதில் உங்களுக்கான குவஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஆப்டிடியூட் பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்முலாஸ் இருக்கக்கூடிய விஷயம், எந்த இதில் வந்துட்டு அதிகமாக க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்களோ அந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து ஃபோக்கஸ்டாக வந்து படிங்க. அப்போ தான் வந்து உங்களால் ஈஸியாக வந்து கிளியர் பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஜிக்கல்லையும் க்வெஸ்சன்ஸ் கொடுத்துருக்காங்க, வெர்பல்லையும் வந்து க்வெஸ்சன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபுல் மார்க் டெஸ்ட் வந்து எப்படி இருக்குமோ அதையும் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா பேப்பருமே ஃப்ரீயாக வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் கிளியர் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கோடிங் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ இங்கே கோடிங் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கோடிங் குவஸ்டின்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரி குவஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் ஆல்ரெடி வந்து விப்ரோவில் கேட்டக்கூடிய குவஸ்டின்ஸையும் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஃப்ரீ மெட்டீரியல். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிட்டன் கம்யூனிகேஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு எஸ்ஏ ரைட்டிங் வந்து உங்களுக்கு எழுத சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பர்டாக நீங்கள் வந்து எப்படி ஒரு எஸ்ஏ இருக்குமோ, ஸோ அந்த அலைன்மெண்ட், அதுக்கப்புறம் அந்த பேராகிராஃபாக நீங்கள் எழுதக்கூடிய விஷயம், கரெக்டாக வந்து பஞ்சுவேஷனல் மார்க்ஸ்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் எழுது ஒரு சென்டென்ஸ் வந்து ப்ராப்பராக ஃப்ரேம் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் எழுதுறது. ஸோ இது எல்லாமே வந்து பார்ப்பாங்க. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு டாபிக், உங்களுக்கான டைம் வந்து 20 minutes. ஸோ இந்த டெஸ்ட் எல்லாத்தையும் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் மட்டுமே போதும், அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய டிஸ்கஷன் ஈஸியாகவே நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா உங்களுக்கு இன்டர்வியூ பேசிஸில் எதுவுமே வந்து உங்களுக்கு இங்கே இல்லை. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு அடிஷ்னல் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா விப்ரோவோட எலைட்ல கேட்கக்கூடிய குவஸ்டின்ஸோடைய பேட்டர்ன், அதே மாதிரி வந்துட்டு
எந்தமாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸும் வந்து இந்த பிளாட்ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இந்த ரெண்டு பிளாட்ஃபார்மையுமே வந்துட்டு உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், உங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செலெக்ஷன் ப்ராசஸ், ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ், எஸ்ஏ ரைட்டிங் டிப்ஸ், அதுக்கப்புறம் கோடிங் கொஸ்டின்ஸ், இது பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங் கொஸ்டின்ஸ். ஸோ எல்லா கொஸ்டின்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு டெஸ்ட் பண்ணுறதுக்கும் இந்த பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி உங்கள் ஜாப் கிடைக்காதவங்க எல்லாரும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண போகிற எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட்.